திருச்சிற்றம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் காவிரி தென்கரை பாடல் பெறப்பட்ட திருத்தலங்கள் ஒன்றொன்றா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி தலவரிசையில் 107வது திருத்தலமான அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை மந்திரபுரீஸ்வரர் திருக்கோவில் திருவுசாத்தானம் இந்த திருக்கோவில் பற்றின பதிவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டையிலிருந்து மன்னார்குடி போகிற பாதையில் ஒரு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே கோயிலோட வளைவு வரும். ஸ்ரீ மந்திரபுரீஸ்வரர் தேவஸ்தானம் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதனோடு நம்ம நுழைஞ்சு சென்றோன்னா கோயில் அடையலாம். முத்துப்பேட்டையிலேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த திருவுசாத்தானம் அமைஞ்சிருக்கு. திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை இப்படி பல ஊரில் இருந்தும் முத்துப்பேட்டை போகிறதுக்கு நமக்கு பேருந்து வசதி உண்டு. இந்த திருக்கோவில் நான் போகும்போது அவ்வளவு அற்புதமாக இருந்தது. திருவுசாத்தானம் அமைஞ்சிருக்கிற இடமே ரெண்டு பக்கமும் நல்ல வயல்வெளிகள். இப்போ நீங்கள் காணொலியில் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளவு அழகாக இயற்கை வளத்தோடு இருக்குது. சாலை வந்து ஆனால் ஒருவடி சாலை மாதிரி தான் இருக்கும், ஒத்தையடி பாதை மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் ரோடு வந்து நமக்கு இப்போ கார் அந்த மாதிரி வாகனங்கள்லாம் போகிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. கோயிலுடைய அமைப்பு பற்றி பார்ப்போம். நான் இந்த திருக்கோயில் போயிருந்த சமயம் அங்கே திருப்பணிகள் நடைபெற்றிருந்ததுனால ராஜகோபுரம் இப்படி எல்லா விமானங்கள் கோபுரம் எல்லாத்துக்குமே வந்து அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்தது. திருப்பணிகள் நடந்துகிட்டு இருந்ததுனால அது கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த திருக்கோயிலுக்கு ஒரு குடமுழுக்கு நடக்கும்னு நான் நினைக்கிறேன். கிழக்கு நோக்கிய இந்த ஆலயம் 5 நிலைகளையுடைய ராஜகோபுரத்தோட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திருக்கோவில். 2 பிரகாரங்களோடு அமைஞ்சிருக்கு. ராஜகோபுரத்துக்கு எதிரே ஆலயத்துடைய திருக்குளம் உள்ளது. அந்த திருக்குளத்தில் விநாயகர் சன்னதி ஒன்று உள்ளது. ராஜகோபுரம் வழியாக நம்ம நேராக உள்ளே போனோன்னா உட்புறத்தில் இடது பக்கம் ஒரு சிறிய தீர்த்தத்தையும் வலது புறத்தில் அம்பாள் கோயிலும் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். கவசமிட்ட கொடிமரம் ரொம்ப கம்பீரமாக நிற்கும். பலிபீடம், நந்தி இது எல்லாத்தையும் நம்ம கடந்து இந்த வெளிப்பிரகாரத்துடைய அழகை நம்ம தரிசிக்கலாம். 2வது கோபுரம் 3 நிலைகளை உடையது. அங்கே துவார கணபதி சுப்பிரமணியரை தொழுது உள்புகும்போது வாயில் இடதுபுறம் அதிகார நந்தி காட்சி தருகிறார். இந்த கோயிலுடைய ராஜகோபுரத்து வழியாக நம்ம உள்ளே போகும்போது கோபுரவாசலுடைய 2 பக்கத்துலேயும் சங்கநிதி, பதுமநிதி இவர்களுடைய சிற்பங்களை நம்ம பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேர் யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். 9 வகையான நிதிகள் யார் யார் அப்படின்னா சங்கம், பதுமம், மகாபதுமம், மகரம், கச்சபம், முகுந்தம், குந்தம், நீலம், வரம். இவர்கள் 9 பேரும் குபேர சம்பத்துகள் அப்படின்னு அழைக்கப்படுறார்கள். இந்த 9 நிதிகளில் சங்கநிதி மற்றும் பதுமநிதி இந்த இரண்டிற்கு மட்டுமே உருவங்கள் உள்ளது. பொதுவாக நம்ம திருக்கோயில்களில் பார்த்தோன்னா சங்கநிதி மற்றும் பதுமநிதி இவங்க ரெண்டு பேருமே ஒரு சேர இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்து சமய கோயில்களில் வாயில்களில் பொதுவாக சில கோயில்களில் நம்ம ஒரு புறம் சங்கநிதி இருக்கிறதையும் புடைப்பு சிற்பமாக மறுபுறம் பதுமநிதி புடைப்பு சிற்பமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு திருக்கோயில் தான் இந்த திருவுசாத்தானம். மறக்காமல் இந்த திருக்கோயில் வரும்போது இந்த 2 மூர்த்திகளையும் தரிசனம் செய்யுங்க. இவர்களை வணங்கும்போது சகல சௌபாக்கியமும் செல்வ செழிப்பும் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த சங்கநிதி கையில் வந்து வலமுறி சங்கனை வைத்துள்ளார். அது ஒரு தனிச்சிறப்பு. இப்போது உட்பிரகாரத்தை நம்ம வலம் வரும்போது சூரியன் தலப்பதிக கல்வெட்டுகள் பார்க்கலாம். 63வர் 63வருக்கு நேர் எதிர கருவறை சுவரில் ஜுவரஹரேஸ்வரர் 3 முகங்களோட 3 கால்களோட காட்சி தருகிறார். ரொம்ப அழகான ஒரு உருவம். இதை மறக்காமல் தரிசனம் செய்யுங்க. கருவறை சுற்று பிரகாரத்தில் 63வர் ராகு கேது, சப்த மாதர்கள், வீரபத்திரர், காளி, விஸ்வநாதர் சன்னதி, சூதவன விநாயகர், சோமாஸ்கந்தர், வருணன் வழிபட்ட சிவலிங்கம், ராமர் வழிபட்ட சிவலிங்கம், மார்க்கண்டேயர் வழிபட்ட சிவலிங்கம், அன்னபூரணி, சுப்பிரமணியர், வள்ளிதேவனோட காட்சி தருகிறார், கஜலட்சுமி, சரஸ்வதி, நவகன்னியர், சனி பகவான், நடராஜர் சபை, பைரவர், சூரியன், சந்திரன், இப்படி எண்ணற்ற சன்னதிகள் இந்த திருக்கோயிலில் உண்டு. நம்ம கருவறையை நோக்கி இறைவனை தரிசனம் செய்ய போகும்போது மந்திரபுரீஸ்வரர் சதுரபீடத்தில் சுயம்புலிங்க வடிவத்தில் இடதுபுறம் சற்றே சாய்ந்த நிலையில் குனிந்து சுயம்பு மூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார். கருட பகவான் வானவெளியில் அமுத கலசத்தை ஏந்தி செல்லும்போது சிந்திய அமுதம் இறைவன் மீது பட்டதனால
இறைவன் வந்து வெண்மை நிறமாக காட்சி அளிக்கிறார். இங்கே உள்ள மூலவர், அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவலிங்கம் பார்த்தோம்னா வெண்மை நிறத்தில் இருக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் நமக்கு. தல வரலாறு பார்ப்போம். இந்திரன், விஸ்வாமித்திரர், ராமர், லட்சுமணன், ஜாம்பவான், சுக்ரீவன், அனுமன் இவர்கள் அனைவருமே இந்த இறைவனை வந்து வழிபட்டுள்ளார்கள். விஸ்வாமித்திரருக்கு நடன காட்சி காட்டருளிய தலம் இது. ராமர் சேதுவனை கட்டுவதற்கு இந்த தலத்துக்கு இறைவன்கிட்ட மந்திர உபதேசம் பெற்றதாக வரலாறு இருக்குது. எனவே இறைவனுடைய திருப்பெயர் வந்து மந்திரபுரீஸ்வரர் அப்படின்னு திருநாமம் உண்டானது. அதுபோலவே கடலில் அணை கட்டுவதற்குரிய வழிமுறைகளை வந்து ராமபிரான் இந்த பெருமான்கிட்ட வந்து உசாவியது, அதாவது கேட்டறிந்ததுன்னு பொருள். அந்த காரணத்தினால உச்சஸ்தானம் அப்படின்னு இந்த திருத்தலத்துக்கு ஒரு பெயர் உண்டானது. இந்த வரலாற்றுக்கு ஆதரவாக இந்த ஊருக்கு அருகேயே ராமர் கோயில், ஜாம்பவான் ஓடை, அனுமான் காடு, சுக்ரீவன் பேட்டை, தம்பிக்கு நல்லான் பட்டினம் இப்படி நிறைய ஊர்கள் இருக்குது. இறைவன் மாமரத்தடியினரே திகழ்வதனால இந்த தலத்துக்கு சூதவனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சூதவனம் அப்படின்னா மாங்காடு அப்படின்றத மாமரக்காடுன்றது பெயர். இதற்கு ஏற்றாற் போலவே இந்த தலத்து விநாயகருக்கு சூதவன விநாயகர் அப்படின்னு ஒரு திருப்பெயர் உண்டு. இவர் வித்தியாசமாக மாவிலையை கரத்தில் ஏந்தியபடி காட்சி கொடுக்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த சன்னதியை மறக்காமல் தரிசனம் செய்யுங்க. இந்த ஆலயத்துடைய தலமரமாக மாமரமும், தீர்த்தங்களாக அனும தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், நெல்லி தீர்த்தம், குஞ்சித தீர்த்தம், ஆதிசேஷ தீர்த்தம் இது எல்லாமே இந்த தலத்துடைய தீர்த்தங்களாக இருக்குது. ராமர் லங்கை செல்ல ராமேஸ்வரம் அருகே கடலில் அணை கட்டுவதற்கு முன்பு இந்த தலத்து சிவபெருமான தரிசனம் செஞ்சு மந்திரோபதேசம் பெற்ற சிவபெருமான் ராமருக்கு மந்திரோபதேசம் செய்கிற நிலையிலேயே சற்று வடது புறமாக சாய்ந்து காணப்படுகிறார். மார்க்கண்டேயன் மீது யமன் வீசிய பாசக்கயிற்றினால் உண்டான வடுக்கள் நீங்க இந்த தலத்தில் தன்னுடைய பேரால் தீர்த்தம் உண்டாக்கி அதில் நீராடி இத்தலத்து இறைவனை வழிபட்டு வடுக்கள் நீங்க பெற்றார். இத்தலத்தில் நடராஜ பெருமான் வந்து விஸ்வாமித்திரருக்கு நடன காட்சி கொடுத்தது ஒரு தனிச்சிறப்பு. இந்த தலத்து திருவிழாக்கள் சித்ரா பௌர்ணமி, பிரம்மோத்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஆனி மாதத்தில் நடராஜருக்கு திருமஞ்சனம் நடக்கும். ஆடி பூரத்தில் அம்மனுக்கு புறப்பாடும், ஆவணி மூலத்தில் அபிஷேக ஆராதனையும் சுவாமி புறப்பாடும் நடைபெறும். ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் நடைபெறும். கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, மார்கழி, திருவாதிரை இப்படி எல்லா திருவிழாக்களுமே ரொம்ப விமர்சையாக இந்த திருவுசாத்தானத்தில் கொண்டாடப்படுகிறது. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி அப்படிங்கிற மாதிரி ராமருக்கு வெற்றி கிடைத்த தலமாதனால் இந்த தலத்தை நினைத்தாலே வெற்றி. வேத மந்திரங்கள் படிப்பவர்கள் இந்த தலத்திறைவனை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. அஷ்டாவக்ர முனிவரால் வருண பகவானுக்கு ஏற்பட்ட தொழுநோய் இந்த தலத்து இறைவனை வணங்கியதால் நீங்கியதுன்றது புராண வரலாறு. வழக்கமாக எரும தலையின் மீது அருள்பாலிக்கிற துர்கை இந்த தலத்தில் எருமை இல்லாமல் அருள்பாலிக்கிறாள். இது ஒரு தனிச்சிறப்பு. காசிப முனிவருடைய மனைவி வினதை, இவர்களுடைய மகன் வந்து கருடன். ஒரு முறை கருடன் தன்னுடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க அமிர்த கலசத்தை எடுத்து வருகிறான். இதை பார்த்த இந்திரன் வந்து பின்தொடர்கிறான். கருடன் வேகமாக வந்ததுனால கலசத்தில் இருந்த அமிர்தம் வந்து சிந்தியது. அவ்வாறு சிந்திய இடங்களில் மாமரங்கள் தோன்றி சூதவனமாக காட்சி கொடுக்கிறது. இந்த வனத்தில் விட்டிருக்கும் இறைவன் மீது அமிர்தம் சிந்தியதனால சிவபெருமான் வெண்மை நிறமாக காட்சி கொடுக்கிறார். பதஞ்சலி முனிவருடைய அருளால் இந்த காடுகள் அழிக்கப்பட்டு கோயில் உருவானது. கோயிலூர் அப்படிங்கிறதே இன்றளவில் மக்கள் வந்து இந்த ஊரை அழைக்கிறார்கள். அதோடு இல்லாமல் இவ்வூர் வந்து முத்துப்பேட்டைக்கு அருகே இருப்பதனால இந்த தலம் முத்துப்பேட்டை கோயிலூர் அப்படின்னே வழங்கப்படுகிறது. அதனால் திருவு சாத்தானம் அப்படின்றத விட கோயிலூர் அப்படிங்கிறது இந்த மக்கள் வந்து எளிமையாக புரிஞ்சுப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த பக்கமாக போகும்போது கோவிலூர் அப்படின்ற திருக்கோயிலுக்கு வழி கேட்டிங்கன்னா அவங்க எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க. விக்ரம சோழன், மூன்றாம் குலோத்துங்கன், சுந்தரபாண்டியன் ஆகியோர் காலத்திய கல்வெட்டுகள் வந்து இந்த திருத்தலத்தில் உள்ளது. இந்த கல்வெட்டுகளில் சுவாமியும் அம்பாளையும் திருவு சாத்தானமுடைய நாயனார், பெரிய நாச்சியரீர் என்னும் பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது. இறையிலியாக நிலங்களும் தோப்புகளும் இந்த கோயிலுக்கு வழங்கப்பட்ட செய்திகள் கல்வெட்டுகளிலிருந்து தெரிய வருகின்றன. தலபுராணம் வந்து சூதவதன புராணம். பாடல் பெற்ற இந்த திருத்தலத்தில் திருஞான சம்பந்தர் அருளிய பதிகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். நீரிடை துயின்றவன் தம்பி நீள் சாம்புவான், போருடை சுக்கிரீவன் அனுமான் தொழ, காருடை நஞ்சு உண்டு காத்தருள் செய்தயம்,
சீருடை சேடர்வாள் திருவுச்சாத்தானமே. கொல்லையேறு உடையவன் கோவண ஆடையன், பல்லையார் படுதலை பலிகொழும் பரமனார், முல்லையார் புறவுவணி முதுபதி நரைகமழ், தில்லையான் உறைவிடம் திருவு சாத்தானமே. தாமலார் போலவே தக்கனார் வேள்வியை, ஊமனார் தங்கனா ஆக்கினான் ஒரு நொடி, காமனார் உடல்கெட காய்ந்தயம் கண்ணுதல், சேமமா உறைவிடம் திருவு சாத்தானமே. மறிதரு கரத்தினான் மால்விடை ஏறியான், குறிதரு கோலனல் குணத்தினார் அடித்தொழ, நெறிதரு வேதியர் நித்தலும் நியமம் செய், செறிதரு பொழிலணி திருவு சாத்தானமே. பண்டு இறைத்து அயனும் ஆளும் பல பத்தர்கள், தொண்டு இறைத்தும் மலர்தூவி தோத்திரம் சொல, கொண்டு இறை கொடியோடும் குறுகினில் நல்லினம் தெந்திரை கழனிசூழ் திருவு சாத்தானமே. மடவரல் பங்கினன் மலைதனை மதியாது, சடசட எடுத்தவன் தலைப்பத்து நெறிதர, அடர்தர ஊன்றி அங்கே அவர்க்கு அருள் செய்தான் திடம் என உறைவிடம் திருவு சாத்தானமே. ஆணலார் பெண்ணலார் அயனொடு மாலுக்கும் காணுனா வண்ணத்தான் கருதுவார் மனத்துளான், பேணுவார் பிணியொடும் பிறப்பு அறுப்பானிடம் சேன் உலா மாளிகை திருவு சாத்தானமே. காணமார் வாழ்க்கையான் காரமன் தேரர் சொல், ஊனமா கொண்டு நீர் உரைமின் உய்ய எனில், வானமார் மதில்மணி காணமார் வாழ்க்கையான் காரமன் தேரர் சொல், ஊனமா கொண்டு நீர் உரைமின் உய்ய எனில், வானமார் மதிலணி மாளிகை வளர்பொழில் தேனமா மதியம் தோய் திருவு சாத்தானமே. வரைதிரிந்து இழியுநீர் வளவயல் புகலிமன், திரைதிரிந்து எரிகடல் திருவு சாத்தனாரை, உரை தெரிந்து உணரும் சம்பந்தன் ஒன் தமிழ் வல்லார் நரைதிரை இன்றியே நல்நெறி சேருவரே. இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட மந்திர புரீஸ்வரர் திருக்கோவில் திருவு சாத்தானம். இந்த திருக்கோயிலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஒரு முறை இறைவனை தரிசனம் செய்துவாங்க. நினைத்தாலே வெற்றி கொடுக்கும் திருவு சாத்தானத்தை நம்ம ஒரு முறை தரிசனம் செய்வது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிற்றம்பலம்.